Hi friends, welcome to Tagaval Mayam channel. இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான நேர்காணல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அதோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேத்து நம்ம அப்டேட் பண்ண வீடியோல தென்காசி அப்டேஷன் வந்து கொடுத்துருந்தோம். நேத்து வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கும் அபிஷியலா வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேத்துக்கு எங்களோட மாவட்டத்தை நாங்கள் எப்படி வந்து ரிசல்ட் செக் பண்றது, நாங்களும் எக்ஸாம் அட்டன் பண்ணமே, யார் யார் வந்து கிராமங்களுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அஃபிஷியலா எல்லா மாவட்டத்தோட வெப்சைட்லயும் கண்டிப்பா வந்து அப்டேட் வந்து பண்ணணும். ஏன்னா நோட்டிபிகேஷன் எல்லா வெப்சைட்லயுமே அப்டேட் பண்ணாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனும் எல்லா அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லயும் வந்து அப்டேட் ஆச்சு. ஸோ அதே போல இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணணும். பட் எல்லாமே பண்ணிடுவாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வாங்க அதை எப்படி செக் பண்ணுறது. திருப்பூர் மாவட்டத்தோட செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்திருக்கு, அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் திருப்பூர் அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களோட ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம், யார் யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர், அந்த டிஸ்ட்ரிக்ட் பேருக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டோட அஃபீஷியல் பேஜுக்கு வந்து போக முடியும். நேற்று வந்து தென்காசி அப்டேஷன் வந்து சொல்லியிருந்தோம், அதே போல் திருப்பூர் மாவட்டத்துக்கான ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயும் போய் எந்த ஆப்ஷன்லையும் செக் பண்ண தேவையில்லை. இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து நியூ அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரிஜெக்டட் லிஸ்ட்டுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போது ப்ரொஃபஷனலா செலக்டட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த தாலுக்கால வேகன்சி இருந்துச்சோ அந்தந்த தாலுக்கா கொடுத்துருக்காங்க. மொத்தமா 9 தாலுக்கால நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதே போல இந்த பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு உங்களுக்கான ஆர்டர் காப்பி, யார் யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வைஸே வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் அவங்களோட பேரு, அவங்களோட முகவரி, அதே மாதிரி எந்த கிராமத்துக்கு அவங்க தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த கிராமத்தோட பேருமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இதுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து இதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இது டெம்பரவரி, ஆனா இது வந்து ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அதே போல இப்பணியிடத்திற்கு சிறப்பு கால ஊதியமா வந்து 11,100 ரூபாயில இருந்து 35,100 ரூபாய் வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும். அதே போல இதர படிகளும் வந்து கொடுப்பாங்க. மேலும் பணியாளர் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுவார். கல்வி சான்று, சாதி சான்று, வயது சான்று, வேலை வாய்ப்பு பதிவாட்டை மற்றும் இதர அசல் சான்றுகளுடன் வட்டாட்சியர் முன்பு ஆஜராகி பணியில் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களோட பேர் இதுல வந்திருக்கு அப்படின்னா இது ஆர்டராகவே எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பணியில் சேரும் பொழுது அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் பதவிக்கு குறையாத மருத்துவரிடம் உங்களோட உடல் தகுதிக்கான சர்டிபிகேட், உங்களோட ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பணியமர்த்தப்பட்ட கிராமத்தில் நிரந்தரமாக தங்கி பணிபுரிய வேண்டும். ஸோ உங்களுக்கு எந்த கிராமம் கிடைச்சிருக்கோ அந்த கிராமத்துல நீங்க வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வேற கிராமத்துல இருந்தாலுமே உங்களுக்கு எந்த கிராமத்துல பணி வந்திருக்கோ அந்த கிராமத்துல நீங்க ஸ்டே பண்ணணும். நேர்காணலின் போது சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகளின் மெய்த்தன்மை உறுதிப்படுத்தும் போது போலியான சான்றிதழ்கள் மற்றும் தவறான விவரங்கள் என தெரிய வந்தால் எந்தவித முன்னறிவிப்புமின்றி பணி நியமனம் ரத்து செய்யப்படுவதோடு சம்பந்தப்பட்ட நபர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து திருப்பூர் மாவட்டத்துல இந்த நிபந்தனை கொடுத்துருக்காங்க. சேம் தென்காசி மாவட்டத்திலையும் இதே நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொருத்தங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதுல வந்து திருப்பூர் மாவட்டத்தை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே போல நாங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல யார் யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல இந்த ஹோம் பேஜ்ல உங்களுக்கு வந்து இந்த அப்டேஷன் வந்து கொடுப்பாங்க. நம்ம போயிட்டு உள்ள எதுவுமே செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட் வருதோ எல்லாமே கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்லேயும் அப்டேட் எப்போ பண்ணுவாங்கன்றதும் கன்ஃபார்மாக தெரியல. சப்போஸ் வந்து இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது திருப்பூரில் இருக்கிறதே வந்து 10ஆம் தேதியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா.
ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இன்குவாரி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் அங்கே வந்து அவங்களோட நோட்டீஸ் போர்டில் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டே வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து கொடுக்கல. அதே மாதிரி இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சப்போஸ் இப்போ ரிசல்ட் வந்துட்டு இருக்கு, உங்களோட மாவட்டத்தில் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களையும் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் வெப்சைட்ல வரல. வெப்சைட்ல செக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அவங்க அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல கொடுத்தா மட்டுமே நம்ம வந்து யார் யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் லேட்டஸ்டா இந்த கிராம உதவியாளர் பணியிடங்கள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவல். நிறைய பேர் உங்களோட மாவட்டங்களை நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாமளும் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா வெப்சைட்லயும் அப்டேஷன் வருதான்ட்டு. சப்போஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதே போல உங்களோட தாலுகா ஆஃபீஸ்லயும் நீங்க ஒருக்கா போயிட்டு இன்குவாரி வந்து பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.